வாழ்த்தி சித்திருக்கிறேன். இளமை பருவம் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் இன்று கவனிக்க இருக்கிறோம். கணேசத்திற்குரியவர்களே, வாலிபம் ஒரு பொற்காலம் மனித வாழ்க்கையில். வாலிபம் என்பது இரண்டு முன்னேற்றங்களை குறிக்கோளாக கொண்டு அமையப்பெற்றது. முதலில் கல்வி, அடுத்து பொருளாதாரம் என்ற ஒரு குறிக்கோள். மற்றொன்று நம்மால் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தொண்டு மனப்பான்மை. இந்த இரண்டு குறிக்கோள்களை கொண்டதுதான் வாலிபம் பருவம் என்பது. கல்வியை சுமக்க வேண்டிய வயதிலே கருவிகளை சுமக்க வைக்காதீர்கள் என்று அரசாங்கம் அடிக்கடி நமக்கு நினைவுறுத்துவதை நாம் காணுகிறோம். வாலிப பருவத்தில் முதலில் கல்வியை தேடி அதன் பிறகு அவர்கள் சம்பாதிக்க துவங்க வேண்டும் என்ற லட்சியத்தில் கல்வியை தருவதில் நீங்கள் பின்தங்கிவிட வேண்டாம் என்பதாக அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கும். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தாழ்ந்து ரவி எல்லாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது அவர்களிடத்திலே சொல்வார்கள், உங்களுடைய சந்ததிகளை செல்வந்தர்களாக நீங்கள் விட்டுச் செல்வதுதான் சிறப்பு. அத்தில்லாமல் ஏழைகளாக பிறரிடத்தில் கையேந்தும் நிலையிலே விட்டுச் செல்லாதீர்கள் என நரிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் தாஹிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக சமுதாயத்தில் பெற்றோர்களுக்கு அறிவுரை புலருவார்கள். நம்முடைய குழந்தைகளை நம்மை காப்பாற்றக்கூடிய கருவிகளாக ஆக்குவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலமும் விரும்பியது கிடையாது. எனவே கல்வி தர வேண்டிய தருணத்திலே அவர்களுக்கு கல்வியை தந்து அதன் பிறகு அவர்களுக்கு சுமையை சுமத்த வேண்டிய நேரத்திலே அவர்களை சுமத்த கடப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதையடுத்து பொது தொண்டு நல்ல வழியிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஆசை ஏற்படும். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருக்குமானால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை ஜொலிக்க ஆரம்பித்துவிடும். இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷனும் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த தருணத்தில் ஏழு வகையான மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷன் நிழல் தரப்படும் என்று குறிப்பிடுகிற பொழுது, ஷாப்பும் நஷாசி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலேயே வளர்ந்த வாலிபன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிபத்தை பற்றி சிறப்படுத்திச் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவாக இருக்கின்ற பொழுதே தந்தை ஒப்பாத்தாகிவிட்டார்கள். அவருடைய தாயார் நாலு வயதில் அல்லது ஆறு வயதில் இரண்டு விதமான சொற்கள் இருக்கிறது ஒப்பாத்தாகிவிடுகிறார்கள். அதன் பிறகு பட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பொறுப்பை ஏற்கிறார்கள். அவர்கள் ரெண்டு வருடம்தான் உயிரோடு இருந்தார்கள். எட்டாவது வயதிலே அவர்கள் ஒப்பாத்தாகிவிடுகிறார்கள். அதன் பிறகு நரிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் தான் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அபு தாலிப் ஏற்கனவே அவர் நிறைய குழந்தை வீட்டிக்காரர். அவர்களோடு குழந்தைகளோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வீட்டிற்கு வந்து சேர்கிறார்கள். எனவே வீட்டில் வறுமை கடைபிடித்தாடுகின்ற காரணத்தினால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமையிலேயே உழைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் உந்தி தள்ளப்படுகிறார்கள். எனவே அவர்கள் ஆடுமைக்கும் தொழிலை மேற்கொள்கிறார்கள். இந்த ஒரு காலத்திலே சஹாபாக்கள் கேட்பார்கள், யாரோ சொல்லல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒமாமின் நபியும் இல்லா வக்கத் ராயல்கனம, எல்லா நபியும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்பார்கள், யாரோ சொல்லல்லா வாண்ட நீங்களும் ஆடு மேய்த்திருக்கிறீர்கள் என்று ஆச்சரியப்பட்டு கேட்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், ஆனா ராணி துஹாலி அஹ்லிமக்கா பில் கராரி, சில சல்லி பைசாக்களை கூலியாக தருவார்கள், அதற்காக வேண்டிய மக்கா வாக்கிகளுக்கு நான் ஆடு வைத்திருக்கிறேன் என்ற உண்மையை பகிரங்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஒரு காட்டு வழியாக சென்ற பொழுது ஹிபாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கருப்பு பழம், அந்த மிஸ்வாக் மரத்திலே பழுக்கக்கூடிய அந்த பழம், அந்த பழத்தை நாங்கள் பறித்து உண்ணுவதற்காக காட்டு வழியாக சென்றோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலைக்கும் பில் அஸ்வதி பின்னு அக்கியம், அதுல கருப்பு பழமாக நீங்கள் பறியுங்கள், அதுதான் ருசியாக இருக்கும் என்று
சொல்லி நானும் சின்ன வயதிலே அதை பறித்து உண்டிருக்கிறேன், நானும் பசியாக இருக்கிற பொழுது அந்த பறித்து அந்த பழத்தை உண்டிருக்கிறேன், நான் ஆடு வைக்கின்ற பொழுது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அவர் தராமல் கதமை யாரசுல்லா தாங்களும் நீங்கள் ஆடு வைத்திருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது, ஆம் எல்லா நபியும் ஆடு வைத்திருக்கிறார்கள் என்று அற்புதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை காணுகிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவத்திலே அவர்கள் ஆடு மேய்க்க வேண்டிய, அவர்கள் உழைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்ட காரணத்தினால் அவர்கள் ஆடு மேய்த்து பலகாலம் தொழில் புரிந்திருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்கிற அதே நேரத்திலே எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் நமக்கு தருகிறார்கள். ஏன் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை ஆடு மேய்க்கின்ற நிலைக்கு வைத்திருக்கிறான்? அல்லாஹ் நினைத்தான் என்றால் மலக்குகளை கொண்டு நிழல் ஊட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குகளை கொண்டு நிழல் ஊட்டுகிறார். அந்த சின்ன பருவத்திலேயே மலக்குகளை கொண்டு நிழல் ஊட்டுகின்ற அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தங்க தாம்பாளத்திலேயே வளர வைத்திருக்க முடியும், அல்லாஹ் நினைத்திருந்தால் எதிர்க்க முடியும். ஆனால் தன்னுடைய ஹபீபை ஆடு மேய்க்கின்ற ரொம்ப சிரமமான அந்த காட்சியிலே எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவங்க வேலையை அல்லாஹ் செய்தான் என்றால் அங்குதான் உண்மையை நாம் எண்ணி பார்க்கிறோம். வாலிப பருவத்திலே மனிதர்களுக்கு மிகவும் தேவையானது பணிவு. அந்த பணிவை வாலிப பருவத்திலே உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆடு மேய்க்கும் தொழிலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எல்லா நபிமார்களுக்கும் அந்த பழக்கத்தை உண்டாக்கிறான். காரணம் பணிவு வேண்டும். வாலிப பருவத்தில் பொதுவாக காண கிடைக்கின்ற ஒன்று பெருமை. வாலிபர்கள் யாரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? யாருக்கு என்ன தெரியும், எல்லாம் எனக்குத்தான் என்பதாக அந்த ஒரு அந்த எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். அது வாலிபத்தினுடைய கோளாறு. எல்லாம் நமக்குத்தான் தெரியும். வீட்டுக்கு சொல்வார்கள், என்ன ஓல்டுமேன் வந்துச்சா, கிழடு வந்துச்சா என்பதாக தன்னுடைய தகப்பனாரை பற்றி சொல்வார்கள். கிழடு வந்துச்சா, ஒன்னும் தெரியாது என்பது தகப்பனாருக்கும் ஒன்னும் தெரியாது. தாயாரை சொல்லும் போது நீ ஹவுஸ் ஒய்ஃப், உனக்கு வந்து ஒன்னும் தெரியாது என்பதாக சொல்வார்கள். ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஒன்று தெரியாது, ஓல்டு மேனுக்கும் ஒன்னும் தெரியாது, எல்லாமே எனக்குத்தான் தெரியும் என்ற அந்த மனப்பான்மை இந்த வாலிபத்தினுடைய கோளாறு. அது மட்டுமல்ல, உலகத்தில் ஒரு ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது, ஒருவருக்கும் ஒன்று தெரியாது என்ற அந்த இருமாப்பு வாயு பருவத்திலே ஏற்படுகிற ஒரு இயற்கை. ஆனால் நபிக்கு அப்படி ஒரு குணம் வந்துவிடக் கூடாது. அது ஷைத்தானுடைய குணம், பெருமை என்பது ஷைத்தானுடைய குணம். நல்லது செய்ய பொருந்து கிடைக்கிற சேட்டை வாரி தலையில் இறைத்துக் கொண்ட கதையாக நல்லது செய்கிறேன் என்ற பெயரில் நான் தான் உயர்ந்தவன் என்ற மலமதியை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆடுமைக்கு வைத்து அந்த பணிவை உண்டாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் சிறப்பான ஏற்பாட்டை நாம் செய்திருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கணேசத்திற்குரிய பெருமக்களே, பெற்றோர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று எண்ணுவது இந்த வாலிபத்தினுடைய ஒரு பழக்கமாக இருக்கிறது. ஒரு திருவிழா ஒன்று நடந்தது, திருவிழா ஒன்று நடந்தது. அந்த திருவிழாவிற்கு பேரனை தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு தாத்தா வேடிக்கை காட்ட சென்றார். கூட்டம், கடுமையான கூட்டம். அப்பொழுது பேரன் தாத்தாவுடைய தலையில இருந்து கொண்டு சொல்கிறான், தாத்தா அந்த வேடிக்கை உனக்கு தெரியுதா, தாத்தா இந்த காட்சி உனக்கு தெரிகிறதா என்று கேட்டான். எனக்கு தெரியவில்லையே, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது தாத்தா என்பதாக அவன் சொன்னானான். தாத்தாவுடைய முதுகு ஏறி இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அது தெரியுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், தாத்தா உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்கிறான். இதே நிலையில் தான் வாலிப பிள்ளைகள் நினைத்திருந்தால் அந்த அம்மா குழந்தையை பெற்ற உடனேயே ரெண்டு காலையும் பிடிச்சி எரிய அடிக்கிற மாதிரி அடிச்சு தொலைத்திருந்தா இவனுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நினைத்திருந்தால் எரியை புட்டு அடிக்கிற மாதிரி அவள் அப்படியே தூக்கி சாட்டியிருந்தால் இவனுக்கு அறிவு வந்திருக்குமா என்று தெரியும். இவனுக்கு அந்த அறிவு, அந்த வளர்ச்சி, அந்த நுட்பம் வந்தது எதனால், தந்தை பிட்ட பிச்சையினால், தாய் இட்ட பிச்சையினால் என்பதையும் மறந்து விடுகிறான். ஓல்டு மேன் வந்தாரா, கிளம வந்தாரா, கிளம என்ன சொன்னார் என்று கேட்கிறான் என்றால் இந்த இருமாப்பு என்ற கால இளைஞர்களிடத்திலே சொத்தாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெருமக்களை ஒன்றை நாம் நன்கு அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரிவர் ரப்பி ஃபீ ரிலல் வாலிடைன், அல்லாஹ்வுடைய திருப்தி பெற்றோருடைய திருப்தியில் இருக்கிறது என்று. அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? அல்லாஹ் பெற்றோரின் நாவழியாக பேசுகிறார். உன் தகப்பனார் பேசவில்லை, உன் தகப்பனாரின் வாயில் அல்லாஹ் பேசுகிறார். எனவே அவரை நீ திருப்திப்படுத்தினால் யாரை திருப்திப்படுத்தினார்? வந்த ஆணை உன் தகப்பனார் ஆணை அல்ல, அல்லாஹ்வுடைய ஆணை. நீ அவரை திருப்திப்படுத்தினால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிறாய். உனக்கு அது அறியாததாக தெரியலாம், உனக்கு அது மௌட்டிகமானதாக தெரியலாம், உனக்கு நாகரிகம் இல்லாததாக தெரியலாம், உன்னுடைய வாழ்க்கைக்கு அது வழிகாட்டியாக இல்லாமல் தெரியலாம். ஆனால் அந்த வந்த வார்த்தை யார் வார்த்தை தெரியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை. அவர் வழியாக அல்லாஹ் சொல்கிறார். மஷ்ஹராவை பற்றி சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மஷ்ஹராவிலே ஒரு அபிப்பிராயம் வருமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அல்லாஹ் அந்த மனிதன் வாயிலாக உண்மையை இங்கு வந்து நமக்கு உணர்த்துகிறான். யாரோ ஒரு மனிதன் வாயிலாக நல்ல செய்தி அல்லாஹ் நேரடியாக வந்த நம்ம இடத்தில் உரையாட விட முடியாது.
அல்லாஹ் நம்மிடத்தில் நேரடியாக வந்து சொல்ல முடியாது. அவன் வந்து சொல்வதாக இருந்தால் ஒரு மனித வாயில் அந்த வார்த்தையை அவன் உருவாக்குகிறான். மஷோராவில் ஒருவர் ஒரு செய்தியை நல்லதாக சொல்வார், ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய ஹுக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வார்கள். அதே தான் இங்கே தத்துவம். பெற்றோர்கள் சொல்லுகிறது உண்மையிலேயே பெற்றவர் அவர் அறிவில் குறைந்தவர் தான், படிக்காதவர் தான், பரம பட்டிக்காட்டு தான். ஏண்டாலும் கூட அவருடைய வாயிலே வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய. அதற்கு நாம் கட்டுப்படுவோம், ஆனால் வாழ்க்கையில் உயர்வுத்தானம் பெற முடியும். இன்று நாகரிகம் முற்றி போய்விட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததோ இல்லையோ, இந்த வாலிபர்களுக்கு மட்டும் சுதந்திரத்தை கொடுத்து விட்டார். எல்லாம் தாங்கள் தான் சிறப்பு என்ற ரீதியில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தான் அறிவாளி என்ற நிலையிலே ஒவ்வொரு இதிலையும் பெரியவர்களுக்கு மதிப்பு ஏன் நாம் கொடுக்க வேண்டும்? அவர் என்ன அவருடைய 10 மாசம்தான் பெற்றா, நம்மளும் 10 மாசத்துல எங்க அம்மா பெற்றா என்பதாக எண்ணி, வேண்டாம் ஓல்டு மேன் கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னால் பிறந்தார், அதற்கான வேண்டி அவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குமா என்பதாக எண்ணக்கூடிய காலம். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய தேவையில்லை, எல்லாம் மனிதர்களான் என்ற அந்த எண்ணத்தை நாம் பார்க்கிறோம். அந்த பார்வையினால் இன்றைய காலகட்டத்திலே சில காதல் ஜோடிகள் தவறிவுவதையும் கூட நாம் பார்க்கிறோம். அதை சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த காலம் அரேஞ்ச் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் மேரேஜ் அது போர், அரேஞ்ச் மேரேஜ் மேரேஜ் போர். நாம நமக்கு இந்த பெண்ணு தான் வாழ்க்கை திட்டாது, இந்த மாப்பிள்ளை தான் தேவை என்று நாம ஆய்வு. ஆக நம் ஆய்வு தான் சரியான ஆய்வு. அங்கே வந்து விடுகிறான் சைத்தான், நம்முடைய ஆய்வு தான் சரியான ஆய்வு. அப்பமார்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது. நாம் வாழ்க்கையில் என்ன செய்வோம் என்று அவர்களுக்கு என்ன தெரியும்? வாழப்போகிறவன் நான் அல்லவா, நான் அல்லவா தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இவன் முடிவு செய்கிறான் என்றால் அங்கு சைத்தான் தலையெழுதி கொண்டான், நான் தான் என்ற மமதை. அதனால் இன்று பல பெண்கள் சீரழிகிறார். காதலை நம்பி, காதலை நம்பி அவன் ஓடி விடுகிறார்கள். கடைசியில் அவன் இருக்கிற காசை கறக்கிற வரைக்கும் நல்லா வச்சுக்கிறான், பிறகு இடையில விட்டுட்டு போயிடறான். அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சு கண்டிச்சு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜா இருந்தா அத்தா அம்மா என்ற ஒரு பின்பலம் இருக்கிறது, அந்த பின்பலம் கேட்குமே என்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் தனியாக எடுத்து விட்டு அவன் சென்ற காரணத்தினால் இவளுக்கு எவன் வரப்போறான்? அப்பவும் கூட விட்டுட்டு போயிட்டான். எனவே இவளை கேட்பதற்கு நாதி இல்லை, நாம் படுத்துகிற கொடுமைதான் இவள் கட்டுப்படுத்தான் ஆக வேண்டும் என்று அந்த ஒரு துணிச்சல் அந்த மாப்பிள்ளைக்கு ஏற்படுகிற கதையெல்லாம் அது பிரித்து சொல்லக்கூடிய தருணம் அல்ல. அன்பான பெருமக்களை இந்த அரேஞ்ச் மேரேஜை விட காதல் தான் சிறப்பு என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி வழுக்கி விழுந்து வாழ்க்கையை நாசமாகின்றார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது இந்த மமதை வாலிப பருவத்திலே மனிதனை ஆற்றல் படைத்தது என்று பார்க்கிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, நிச்சயமாக அல்லாஹ் ரசூலுக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக இருந்தோம், ஆனால் அல்லாஹனுடைய உத்தரவாகிய பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களாக நாம் அமைந்திருக்க வேண்டும். இந்த எண்ணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தலைநிறுத்தி விடாது என்பது விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆடு மேய்த்து அந்த பணிவு உண்டாக்குறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பணிவாக இருந்தார்கள், லா துஃபலிதுனி அலா யூனுஸ் இப்னு மத்தா, யூனுஸ் இப்னு மத்தா விட என்னை சிறப்புப்படுத்தாதீர்கள், என்னை சிறப்புப்படுத்தி பேச வேண்டாம் என்று சொல்வார்கள் என்றால் அந்த பணிவு தன்னுடைய தன்னை ஒரு பெரிய உயர்ந்ததாக நினைக்கவே வேண்டாம் என்று பெருமானார் சொல்கிறது அவருடைய பணிவை காட்டுகிறது. அவர்கள் பணிவுடன் செய்த எத்தனையோ காட்சிகளை பார்ப்போம். ஒரு இடத்துல சொல்வார்கள், திருக்குறாண்டே அல்லா சொல்வான், அதை எனக்கே தெரியாது அல்லா என்ன என்ன செய்வானோ, உங்களை என்ன செய்வானோ தெரியாது. பெருமானாரை என்ன செய்வான் அல்லா அவனே சொல்கிறார், மக்காம மஹமுதா எழுதுவேன்றார். அவன் சொல்றான் குர்ஆன் தான் சொல்கிறது, குர்ஆன் தான் சொல்கிறது அவர்களை அல்லாஹ் என்ன செய்ய போகிறான், அசாங்க வாசக ரப்புக்க மகாமம் மஹமுதா, மகாமம் மஹமுதா என்ற உயர்ந்த தலத்திலே உண்மை எழுப்புவோம் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். ஆனால் அவர்கள் இருக்கிறார்கள், என்னை என்ன செய்வானோ, உங்களை என்ன செய்வானோ நான் அறியேன், நான் அறியேன் என்று சொல்வது அந்த பணிவின் எடுத்துக்காட்டு. அந்த பணிவு அவர்களுக்கு எப்படி வந்தது என்றால் அந்த வாலிப பருவிலே ஆற்றின் உன்னாலேயே சுற்றி அந்த பணிவு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான். நாம் நினைக்கிறோம் அவருக்கே ஒண்ணும் தெரியாதுன்றாரு, அவருக்கே ஒண்ணும் தெரியாதுன்றாரு என்பதாக நாம பேசிக் கொண்டிருக்கோம். ஆனால் அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அசாங்க போதுக்க ரப்புக்க மகாம மஹமுதா குர்ஆனில் தான் அல்லாஹ் சொல்கிறான், உண்மை புகழ்ந்த தளத்தில் இறப்பு எழுப்போம் என்று சொல்கிறார். கணேசத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுக்கான ஆரம்பிக்கக்கூடிய நிலையில் உருவாக்கினான். அவர்கள் அந்த நாட்டிலே வாழ்ந்த காலத்திலே மிகவும் சிரமப்பட்டாலும் கூட நல்ல மனிதன் என்ற பெயரை தக்க வைத்துக் கொண்டார். இன்றைய வாலிபர்கள் அதை பாடமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த ஊரிலே அல் அமீன் ஒருவர் கூட மாற்று பேச்சு சொன்னதே இல்லை. அந்த குழப்பமான காலத்திலே விபச்சாரம் தான் தொழிலாக இருக்கிற அந்த காலத்திலே அடிதடி தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன், இதுதான் நாகரிகம், இதுதான் தலைமைத்துவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
துணை வாங்கினாலும் அல் அமீன் என்ற சொல்லை தவிர வேறு சொல்லை அவர்கள் பெருமானாரை பார்த்து குறிப்பிட்டதே கிடையாது. நம்பிக்கையாக நாணயமானவன். ஒரு சமயத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது மக்களெல்லாம் வந்து அபூ தாலிபிடத்திலே முறையிடுகிறார்கள். உங்களுடைய மகன் எங்கு சென்றாலும் மேகம் குடைப்பிடிக்கிறது, எனவே அவருக்கும் மேகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அவர் துவாட்சியால் மழை, அவர் துவாட்சியால் மழை பெய்யும். ஊர் மக்கள் எல்லாம் வந்து சொல்கிறார்கள். அப்படி சொல்கிறார்கள். ஏன்னா பெருமானாரின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். பெருமானாரை அவர்கள் உதாசீனப்படுத்தியதெல்லாம் அது 40 வயதிற்கு பின்னால் நபித்துவத்தை கொண்டு வந்து கொடுத்ததற்கு பின்னால் தான். நபித்துவத்தை கொண்டு வந்து கொடுத்ததற்கு பின்னால் தான் அவருடைய தெய்வம் சரியல்ல, அது பொய்யான தெய்வம் என்ற உண்மையை எடுத்துரைத்த பொழுதுதான் நிந்தித்தார்கள். இவர அதற்கு முன்னால் வரை 40 வருடங்கள் வரை பெருமானாரை பற்றி இரண்டு கருத்து யாருக்குமே இருந்ததில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை ஒவ்வொன்றுமே நமக்கு பாடமாக அமைந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்றால் வாலிபர்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி. நீங்கள் வாழ்கின்ற ஊரிலே உங்களை அமீன் நல்ல பிள்ளை என்று சொல்கிறார்களா? அப்படியானால் நீங்கள், அப்படி இல்ல முரட்டு பைய, பெருமை பிடிச்சவன், அகங்காரம் பிடிச்சவன், இந்த பைய யார் வச்சியும் கேட்க மாட்டான், அப்பன் பேச்சியும் கேட்க மாட்டான், உமா பேச்சியும் கேட்க மாட்டான், உதவாக்கற என்று இருக்குமானால் ரசூலுல்லாவிடத்தில் நாம் பாடம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கணேசபுரியில் அல்லாமி அவரை அழைத்துச் சென்றால் மழை பொடியும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். உடனே அபூ தாலிப் பெருமானாரை அழைத்துச் சென்று காபாவிலே அவர்கள் முதுகோடு முதுகை அந்த காபாவுடைய சுவரிலே சேர்த்து வைத்துக் கொண்டு துவா செய்ய சொல்கிறார்கள். துவா செய்தவுடன் மழை கொட்டு கொட்டு என்று கொட்டியது. அது ஒரு வருஷத்திற்கு பஞ்சத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டது. அந்த ஒரு மழை ஒரு வருஷத்தினுடைய பஞ்சத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டது என்று கூறுகிறார்கள். அதனால் தான் அபூ தாலிப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து கவிபடுவார். அபூதாலிப் பெருமானாரை பற்றி புகழ்ந்த ஒரு புகழ்பா. முகம் வெண்ணிறமானவர். அவர் முகத்தை கொண்டு மழை வேடப்படும். அவருடைய முகத்தை சொல்லி மழை வேடப்படும். எத்தீம்களை எல்லாம் அரவணைக்கக்கூடியவர். ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் பாதுகாவலர். இவர் இருப்பதனால் ஹாஷிம் குலத்தோர்கள் அழைக்கப்படுவதில்லை. இவரின் பொருட்டால் ஹாஷிம் குலத்தோருக்கு அழிவு பாதுகாக்கப்படுகிறது. இவரின் பொருட்டால் ஹாஷிம் குலத்தோர்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஹாஷிம் குலத்தோர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியிலையும் சந்தோஷத்திலும் இருக்கிறார்கள். இந்த முகம்மதின் பொருட்டா என்பதாக சொல்லி பார்ப்பதை நாம் காணுகிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா தான் அவர்களுக்கு ஒழுக்கமூட்டுவதாக பொறுப்படுத்திக் கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் பயிற்சி கொடுக்கிறான். அந்த பயிற்சியின் மிக முக்கியமான பயிற்சி ஆடு மேய்க்கின்ற பயிற்சி. அப்படி ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது சொல்வார்கள், ஒரு நாள் எனக்கும் ஆசை வந்தது, மக்காவில் ஒரு வீட்டில் திருமண நிகழ்ச்சி, அன்னைக்கு ராத்திரி அங்கே ஒரு டான்ஸ் கூத்துமாக இருக்கும், கூத்து பார்க்க வேண்டும் எனக்கு ஆசை வந்தது. உடனே என்னுடன் ஆடு மேய்க்கின்ற சிறுவன் சொன்னேன், டே இன்னைக்கு ராத்திரி மட்டும் என் ஆட்டை பார்த்துக்கோ, நான் காலையில் வந்துடுறேன், நான் போய் மக்காவில் போய் கூத்து பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி அந்த திருமணத்திலே ஆட்டையெல்லாம் ஒப்படைத்து விட்டு நான் அந்த வீட்டுக்கு வந்தேன். வந்தால் இன்னும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கவில்லை. சரி, நிகழ்ச்சி ஆரம்பிப்பது படுத்த நான் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த வீட்டினுடைய திறனையில் படுத்த நான் தூங்கியே போயிட்டேன். கண்பிடிச்சு பார்க்கறேன், காலையில் சூரியன் உதிக்க விட்டேன், காலையில் சூரியன் உதிக்கிறது. அவ்வளவு தூங்கு தூங்கிட்டேன், அவ்வளவு கூத்துக்கு நான் தூங்கிவிட்டேன். கடைசியிலாக நம்ம கூத்து பக்கம் வந்தோம், கடைசியில் முடிஞ்சவில்லை என்று நான் தோல்வியோடு திரும்பி என்னுடைய தோழனிடத்தில் சென்றேன். சோழம் கட்டம் என்னப்பா நல்லா பார்த்தியா என்று கேட்டேன். என்ன பார்க்க தூங்கினா காரியில் தான் முடிஞ்சு. செல்லந்தாலேக்கும் அவர்கள் சொல்றார்கள், இது எனக்கு ஏதோ மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, யதார்த்தமா நடந்து விட்டது என்று நினைத்து இன்னொரு தடவை ஒரு வீட்டில குடுத்து நடக்கிறது என்று கேள்விப்பட்டு அன்னைக்கு அந்த பையன் சொல்லிட்டு போற நீங்க பார்த்துருந்த திரும்பவும் போன அன்னைக்கு அதே கதை தான். அப்பத்தான் நான் இது புரிஞ்சுனா இது யதார்த்தம் அல்ல, வேண்டுமென்றே இது நடக்கிறது. அப்படியானால் இனிமேல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நாம போகக்கூடாது என முடிவெட்டு அல்லா என்னை பாதுகாத்தான். நுபுவத்து வரை அதற்கு பிறகு இது மாதிரி நிகழ்ச்சிகள் நான் மனதை பறிகொடுத்ததே கிடையாது. அல்லாஹ் எனக்கு ஒழுக்கம் காட்டினான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஒரு சமயத்திலே சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறோம், கல்லு பொறிக்க விளையாடுறோம். அப்படியே கல்லை பொறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாதனால வேட்டியை அவிழ்த்துட்டு கல்லு அதில் தூக்கி வச்சு கொண்டு போன, வேட்டியை அவிழ்த்து கல்லு சும்மா வீடு கட்டு விளையாடுவதற்காக வேண்டி அப்படி வேட்டியை நான் அவிழ்த்தனா இல்லையா, முதல பட்டாரம் வாட்டி
பதாரன்னு ஒரு அடி, திரும்பி பார்த்தா ஒற்றை நாள் சத்தம் கேட்கறது. சுத்த இசாரன், சுத்த இசாரன் வேஷ்டியை கட்டு என்பதாக உத்தரவு மட்டும் கேட்கிறதா ஆள் இல்லை, அடி மட்டும் விழுகிறது ஆள் இல்லை. உடனே நான் வேஷ்டியை கட்டிட்டேன், அதிலிருந்து இதுவரைக்கு என்னுடைய அவுரத்தை உலகத்தில் எவருமே பார்த்ததில்லை, என்னுடைய அந்த மறைந்த உறுப்பை எவருமே பார்த்ததில்லை. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வைக்கிறார்கள், பெருமானாரும் நாங்களும் மிகப்பெரிய குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம், மா ரஐது மின்ஹு மா ரா மின்னி, அவர்கள் என் உறுப்பை பார்த்ததில்லை, நான் அவர்கள் உறுப்பை பார்த்தேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று நான் பட்ட அடி, அன்று ஒரு அடி விழுந்தது வாழ்நாள் போனால் நான் தெரிந்து விட்டேன். என்னுடைய இறைவன் எனக்கு ஒழுக்கத்தை உண்டாக்கினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையாக சொல்வார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலத்திலேயும் ஒழுக்கத்தை ஊட்டியிருக்கிறார். குர்ஆனை நான் துரட்டி பார்த்தோமே ஆனால் 1% நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரே 1% நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு பிடிக்காமல் நடந்து கொண்டார். 99% அல்லாஹ்வுக்கு பிரியமாட்டான், ஒரே 1% அல்லாஹ்விற்கு அந்த செய்தி பிடிக்கவில்லை. ஆனால் உடனே அல்லாஹ் தன்னுடைய நபியை கண்டித்துகிறார், கண்டித்துடுகிறான் இல்ல, அதை நீ இப்படி ஒழுக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பாடம் பொறுத்துகிறான். அவர்களுடைய சிறப்பான வாழ்க்கையினுடைய அடித்தளம், அதனுடைய பின்னணி அல்லாஹ் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததான். எப்படி எல்லாம் பயிற்சி கொடுத்தான் என்பதை குர்ஆனுடைய நெடுக்க நாம் பார்க்க முடியும். ஒரு சில சம்பவத்தையும் கூட நாம் யோசித்து பார்க்கலாம். மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் ஒழுக்கமூட்டுதல் என்பது அந்த சின்ன வயசில் மட்டுமல்ல, அவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரியும் வரை பல சந்தர்ப்பங்களிலே அப்படி நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. மதீனாவிலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கோப்பை நிறைய திராட்சை பழத்தை கொண்டு வருகிறார். நல்ல பசுமையான சீட்லஸ் என்று இப்பொழுது பிரபலம் அல்லவா, அது மாதிரி விதை இல்லாத திராட்சை பழம் கொண்டு வந்து கொடுக்கிறார். என்ன உஸ்மானே விசேஷம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். யார சொல்லலாம், கடத்தல்ல போன புதுசா அந்த பணம் வந்துருச்சு வெளிநாட்டில இருந்து, அதை பார்த்த உடனே தாங்கள் சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை ஏற்பட்டது, தாங்கள் சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது, எனவே உடனே நான் பறித்து வந்தேன், நான் வாங்கி வந்தேன் என்று சொன்னார். சரி என்று நண்பன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சாப்பிட போனார். சாப்பிட போகும்போதே வாசல்ல ஒரு குரல் கேட்டுச்சு, ஏழை பசிக்கிறது, பல நாட்களாக இருந்து சாப்பிட்டு எனக்கு சாப்பாடு தாருங்களேன் என்பதாக வெளியில் வந்து கட்டுகிறார். சப்தம் கேட்ட உடனேயே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் எல்லா கூப்பிட்டு அந்த படத்தை அவருக்கு போட்டு விடு என்று சொன்னார். நம்ம எல்லாம் தர்மம் கொடுக்கறாருந்தா அந்த பழைய நோட்டு வச்சிருப்போம், 2 ரூபா நோட்டு எல்லாம் பழஞ்ச கிழிஞ்ச நோட்டு வெள்ளி எங்க போனாலும் செல்லாது, அதை அப்படியே வச்சுக்க, 7 வருவோம் அப்ப கொடுத்துடலாம். இந்த ரமதான் நேரத்துல எந்த கடையில வந்து ஓல்டு ஸ்டாக் இருக்கும், ஓல்டு ஸ்டாக், அவன் ஒரு 5 ரூபா குறைச்சு தரணும், அவ்வளவுதான் நம்முடைய கெப்பாச்சு, 5 ரூபா குறைச்சு தரணும். எந்த கடையில கிடைக்கும்போது ஓல்டு ஸ்டாக் அவன் 2 நாளையில திரிஞ்சுவோம், அது போய் போது நமக்கு தர்மம் கொடுக்கணும். 60 ரூபா கொடுத்து ஒரு கைதியை வாங்கி அவன் தரையில கட்டிடுறான், ஆனால் அவன் 2 நாளையில திரிஞ்சிருமே எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் ஏழைக்கு கொடுக்கிற பொழுது நாம் தரம் குறைவாகத்தான் இருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு எதை உடுத்தணும் விரும்புகிறீங்களோ அதைத்தான் அடுத்த உங்களுக்கு, உங்களுக்கு எதை பிரியப்படுகிறீர்களோ அதை தர்மம் கொடுக்கும் முறை நீங்க உண்மையான நன்மையை பெற முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் அழுத்தமா சொல்வான். அது போய்விட்டு போட்டோம். இப்பொழுது உயர்கரமான திராட்சப்படம், உஸ்மான் அல்லாஹ் அவர்கள் தான் சாப்பிடாமல் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு பார்த்து அந்த முகத்தில் சிரிப்பு நம்ம பார்க்கணுங்கிறதுனாலும் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. வாங்கி கொண்டாந்து வைத்திருக்கும் பொழுது வழியிலே யாசையர் கேட்கிறார், கொஞ்சம் கூட யோசிக்காது தூக்கி போட்டுவிடும். உஸ்மான் அல்லாஹ்வுக்கு சங்கடமாயிருச்சா, என்ன ஆசைப்பட்டு கொண்டு வந்தோம் என் கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு சாப்பிடணும், நம்ம கூட சாப்பிட்டு பார்க்காம இப்படி கொண்டு வந்தோமே, இந்த நேரத்துல இது வந்து சேர்ந்திருக்கே நினைத்து கொண்டு போய் போட்டாங்க. போட்டு தந்தாட்டா சொன்னாங்க, எப்பா இதை விலைக்கு தந்துருக்கியா, இது நீ விலைக்கு தந்துடியா, இதை நான் 10 ரூபா கொடுத்து வாங்கினேன், அந்த 10 ரூபாய் உனக்கு தந்துடுறேன், இதை தந்துடியா, நீ இதை சாப்பிட்டது நல்லது, அவனுக்கு 10 ரூபா கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். 10 ரூபாய் கொடுத்துட்டு பணம் கை மாறியது கொண்டு வந்து பெருமாள் சலம்பாலய சம்பளத்துல யார சொல்ல தங்க சாப்பிடும், என்ன உஸ்மானே போடலியா, போட்டன பிறப்பி வந்துச்சு, நான் விலைக்கு வாங்கிட்டேன். சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழத்தை எடுத்து சாப்பிட்டாரு. அதே மனிதன் திரும்பவும் குரல் கொடுக்கிறான், பசிக்கிறது எதாவது, அவன் உபகாரமானாலும் கண்டுகிட்டான் இங்க என்ன தாங்க கிடைக்கும், திரும்பவும் கேட்கிறான் பசிக்கிறது எதா தாருங்க,
உடனே இன்னும் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, முன்னால் நடந்ததான் நடந்தது உஸ்மான் இல்லாத்த நம்ம வயது மிகவும் வைக்கத்தருடன் அமர்ந்து போய் இடா போய் தொலைக்க வேண்டியதான நீ கங்கணம் கட்டிட்டேன் என்ற சொல்ல காவிடாம ஆக்கிரண்டு என்ற சொல்ல காவிடாம ஆக்கி நீ கங்கணம் கட்டிட்டு அங்கிட்டாந்த திட்டம் போட்டு வேலை செய்யற. ஆனா நான் எப்படியாவது உனக்கு சாப்பிட வச்சிருந்து முடிவு பண்றேன். இந்த காசு முடி பழத்தை தான் திருப்பி கொண்டு வந்து வைத்தார்கள். மூணாவது தடவை யாரும் வைக்கப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட போனார்கள். அதே ஆள் திரும்பவும் பல கொடுக்கிறான். பெருமானார் இந்த நேரத்துல மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்துல நம்மளா இருந்தா எழுந்துச்சு போய் ஒரு போடு போட்டா அதோட பிச்சை எடுக்கிற தொழிலே விட்டுரும். இப்படி ஒரு சூழ்நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நண்பரே நீ வியாபாரியா பிச்சைக்காம எனக்கு தெரியாம அப்பையாவும் தாயினும் நீ என்ன வியாபாரியா அவன் பிச்சைக்காம எனக்கு தெரியாம சொல்லுங்க. சொல்லிய உடனே அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்குறான். நமக்கு தெரிஞ்ச ஆயத்தான், அலம் யஜிதுக்க யதீமன் ஃபஆவா வஜதக தாலன் ஃபஹதா வஜதக ஆயிலன் ஃபஅக்னா ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் ஃபஅம்ம ஸாயில ஃபலா தக்ஹர். எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட பின்னணி, இப்படி சொல்லாம எந்த மனிதனாக இருக்க முடியுமா? ஆனால் உடனே அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் அனாதையாக இருந்தீர்கள், நீர் அனாதையாக இருந்தீர்கள், உமக்கு நாம் ஆதரவு தந்தோம், வழி எது என்று உமக்கு தெரியாமல் இருந்தீர்கள், உமக்கு நாம் வழிகாட்டினோம், நீர் ஏழையாக இருந்தீர்கள், உண்மை நாம் செல்வந்தராக ஆக்கினோம், அதற்காக வேண்டியா இப்படி ஒரு ஏழையை பார்த்து நீ வியாபாரியா பிச்சைக்காரனா என்று கேட்கிறேன். அதற்காக வேண்டிய ஒரு வியாபாரியை பார்த்து நீ வியாபாரியா பிச்சைக்காரனா என்று கேட்கிறேன். இது இனிமேல் பிச்சைக்காரனை விரட்டக்கூடாது. ஆயிரம் தடவை கேட்டாலும் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டியதான் உடையதான். பெருமானாரே அல்லாஹ் எவ்வளவு பயிற்சி கொடுக்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறப்பு எடுத்துக்காட்டி மாதிரி ஏராளமான குர்ஆனுடைய வசனங்கள், ஏராளமான வசனங்கள். இன்ஷா அல்லாஹ் கதை உங்களுக்கு தெரியும், அதை கொஞ்சம் நினைவு பண்ணி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் கதை தெரியும், இருந்தாலும் அதை நினைவு பண்ணி பாருங்க. அங்கேயும் பெருமானாரை அல்லாஹ் எவ்வளவு பயிற்சி கொடுக்கிறார். யூத பெரியார்கள் வருகிறார்கள், வந்தவர்கள் ஒரு மூணு கேள்வியை கேட்கிறார்கள், அபூர்வமான மூணு கேள்வி. ஒரு காலத்தில் வந்த அந்த சிக்கந்தர் துல்கர்னைன் அலெக்சாண்டர் என்று சொல்றார்களே அவருடைய சரித்திரம் தெரியுமா? கொகையிலே சில பேர் போய் ஒதுங்கிட்டாங்களே அவங்க சரித்திரம் தெரியுமா? ரூஹு என்று சொல்றார்கள் அது எங்கு இருக்குது, என்ன செய்யுது, அது என்ன? மூணு கேள்விகளை கேட்கிறார்கள். மூன்றுமே அபூர்வமான கேள்விகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார், அவர்கிட்ட கேட்டு அல்லாஹ்கிட்ட கேட்டு வந்து பதில் சொல்றார். இது என்னங்க தப்பு இந்த வார்த்தையில? இந்த பதில என்ன தப்பு? ஒத்துக்கிட்டாங்க எனக்கு தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வந்தவங்கிட்ட கேட்டு அல்லாட நாம பதில் சொல்றோம். இதுல என்ன தப்பு? அவர்கள் சென்று விட்டார்கள், மறுநாள் சிபிரேலேஸ்வரம் வரல. சிபிரேலேஸ்வரம் எப்பவும் வர்ற ஆளு, வரல. அந்த யூதர்கள் வந்து விட்டார்கள், என்ன முகமதே கேள்விக்கு என்ன பதில் என்றார்கள். இன்னைக்கு சிபிரேல் வரல, நாளைக்கு வாங்க பதில் சொல்றோம். போயிட்டாங்க, மறுநாள் வந்தாங்க, சிபிரேலேஸ்வரம் வரல. என் கேள்விக்கு என்ன பதில்? அவர்கள் வந்து நிற்கிறார்கள், கடங்காரங்க கூட கொஞ்சம் லேட்டா வருவான், கரெக்டா வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் இந்த முகமது நபி அல்ல, இவருடைய குட்டை உடைக்கணும், மக்களுக்கு இவருடைய வேஷத்தை கலைக்கணும் நினைப்பட வந்து நிற்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ரஹீம் வரல, நாளைக்கு சொல். மூணாவது நாளானது, நாலாவது நாளானது, அஞ்சாவது நாளானது, நாள் செல்ல செல்ல வரக்கூடியவர்களுடைய வார்த்தைகளும் வித்தியாசமாகிறது. சும்மா ஏமாத்தாருங்க. நபியா இருந்திருந்தா இதுக்குள்ள தகவல் வந்திருக்கும் அல்லவா? ஏமாத்துறாரு, வேஷம் போடாரு, வேஷத்தை கலக்காம நாங்க போறதில்லை. வார்த்தை தெடிக்குது, அந்த வார்த்தையில் பெருமானார் காது விடவே பேசுகிறார்கள். எப்படி இருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கும்? அப்படி துவண்டு போயிட்டார்கள்.
ஒரு வாரமானது 8-9 நாட்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது வரவே. 15 நாட்கள் 15ஆம் நாள் இப்ராஹிம் வர்றா. வரும்போது ஒரு ஆயத்தை கொண்டு வந்தே வர்றாங்க. பதினைந்தாம் நாள் வருகிறது பதில். இவர்களுக்கு வருகிறார்கள், பலா தக்கூல் இன்னி பாய் ஒன்று தாலி ததா இல்லா இன்ஷா அல்லா, இன்ஷா அல்லா சொல்லாம எதையும் சொல்லாங்க. எங்க ரசூல்லா இன்ஷா அல்லா சொல்லாமலா இருந்தாங்க? இன்ஷால்லாங்கிற வாசகத்தை சொல்லலையே தவிர அதனுடைய பொருளை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது, ஒத்துக்கிட்டாங்க. ஜிப்ரீலாம் வருவாங்க அல்லாட்ட கேட்டு சொல்றாங்க. இதுக்கு இன்ஷா அல்லாவுக்கு பதில் இதுதானாங்க. இன்ஷா அல்லாவுக்கு பொருள் என்ன? அல்லாட்ட கேட்டு சொல்றாங்கிறதுனா பொருள். ஆனால் இந்த ஒரு கொட்டத்தை செய்ததற்காக 15 நாள் ரசூலுல்லாஹ் ஆடாடப்படுத்தினாங்களா? 15 நாள் ஆடாடப்படுத்திட்டாங்க. கடைசியில் சொல்றான் அதெல்லாம் சர்த்தான் நபி, நீங்க அண்ணாட்ட கேட்டுதான் சொல்றீங்க, அதெல்லாம் ரைட்டு தான். ஆனா இன்ஷா அல்லான்னு வார்த்தை சொன்னீங்களா? என் நபி அல்லா எவ்வளவு ஆழமாக கண்காணித்து அவர்களுக்கு அறிவுறுத்தலை தந்திருக்கிறார் என்பதை வரலாறுகள் ஏராள குர்ஆனுடைய வசனங்களை புரட்டி பற்றி பார்த்தால் நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கின்றன. அவற்றையே பேசிக் கொண்டு போது நேரம் இல்லை என்பதற்கான நான் சொல்கிறேன். இப்படி கண்ணி நாயகம் சல்லா அலுவலம் அவர்களை அல்லாஹாலா ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் 1% கூட அல்லாவுக்கு மாற்றமாக அல்லாஹ் விரும்பாத ஒன்றை செய்வதை நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்களை அல்லாஹ் அனுமதித்ததே கிடையாது. கணியத்திற்குரியவர்களே, அந்த முறையில் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் இந்த வாழ்வு எதிரே பக்குவப்படுத்தப்பட்டார்கள். அந்த மக்காவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வாலிபர்களுக்கு ஏற்படுகிற அந்த எண்ணமும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. பொதுவான எல்லா வாலிபர்களுக்கும் பொதுவான எண்ணம் ஏற்படும், நாம் இந்த சமுதாயத்தில் ஏதாவது செய்யணும். அந்த அறிவினுடைய துருதிருப்பு அந்த வாலிபனுக்கு நல்லது செய்யணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், இந்த பொருளாதாரத்தை இந்த மக்களுடைய நிலைமையை மாற்றணும் என்ற ஒரு பொது நலத்து ஏற்படுவது பழக்கம். அந்த நோக்கிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டினுடைய நிலைமைகள் எல்லாம் கண்காணிக்கிறார். அது எதுவெல்லாம் அநியாயமாக தெரிந்ததோ அதற்காக வேண்டி மனதுக்குள்ளே வெதுப்புகிறார்கள். எப்படியாவது இதுக்கு ஒரு மாற்றம் செய்ய வேண்டுமே என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அந்த மாற்றத்தை எதையெல்லாம் பெருமானார் ஆசைப்பட்டார்களோ அதையெல்லாம் செய்து முடித்தார்கள் என்பது வரலாற்று எழுகிற ஒன்று. அந்த வாலி வயதில் எதெல்லாம் மனதை தொட்டதோ, மனதை தாக்கியதோ, பெண் சிசு கொலை பெருமானாரை மிகவும் சங்கடப்படுத்திவிட்ட ஒன்று. பெண்ணுக்கு மரியாதை இல்லாத தன்மை, அதுவும் பெருமானாரை மனதுக்குள் காயப்படுத்திவிட்ட ஒன்று. எங்கு பார்த்தாலும் மதுவானத்தினுடைய அட்டகாசம், அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனதை காயப்படுத்திவிட்ட ஒன்று. இணை வைத்தல், அதுவும் அவர்களை காயப்படுத்திவிட்ட ஒன்று. கொத்தடிமை மனிதனே மனிதனை அடிமையாக்கக்கூடிய கொள்கை, இவைகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்று சில நாட்களிலேயே முழு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்துவிட்டார். அந்த வாலி வயதில் எதெல்லாம் மனசுக்கு சங்கடமாகப்பட்டதோ, இல்லறம் மடிந்து துறவரம் நலிந்து என்று தவி பாடுவார்கள். இது ஒன்று இல்லறத்திற்கு மதிப்பே இல்லாத அந்த காலகட்டத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுக்குள் பாதிப்பை அடைகிறார்களே, அது அனைத்தையும் அவர்கள் செய்து வாழ்க்கையிலே சாதித்து காட்டிவிட்டார்கள். அவருடைய வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் இந்த உலகத்திலிருந்து பிரிகிற அந்த நாள், இந்த உலகத்திலிருந்து பிரிகிற அந்த நாள் திங்கட்கிழமை அதிகாலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 நாட்களாக மக்களின் முன்னால் வரவில்லை. உடல் பலவீனப்பட்ட காரணத்தினால் மனிதர்களை சந்திக்கவில்லை, சஹாபாக்களை சந்திக்கவில்லை. குடும்பத்திலிருந்து சிலர் மட்டும்தான் உள்ளே சென்று பார்த்து வந்து கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை காணாத காரணத்தினால் அவர்கள் எல்லாம் பைத்தியம் பிடித்தவர்களா, சுட்டு பிடித்தவர்களா இருந்தார்கள். அந்த முகத்தை எப்பொழுது பார்த்தேன், எப்பொழுது காணுவேன் என்று ஏக்கத்தோடு இருந்த நேரத்தில் திங்கட்கிழமை அதிகாரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே பதில் தொழுகையிலே இருக்கிற பொழுது திரை நீக்கி முகத்தை காட்டுகிறார்கள். அந்த காட்சியை சொல்கிற சஹாபா கட்டுனார்கள், தொழுகை எல்லாரும் விட்டுருவோமோ, பெருமானார் வந்ததை பார்த்தோன்னே எல்லாம் தொழுகையில நினைப்பு ஒருத்தருக்குமே இல்லை, அல்லாவை தொழுது கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணமே இல்லாம எல்லாம் கடைக்கண்ணால் பெருமானாரின் முகத்தை பார்க்க ஆரம்பித்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். சிரித்தார்கள்னா அந்த சிரிப்பை வாழ்நாள்ல ரசூலுல்லாஹ் முகத்துல நாங்கள் பார்த்ததே இல்லை. அவ்வளவு சிரிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல நாங்கள் பார்த்ததே இல்லை. அவ்வளவு தேஜஸ்,
அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பிராங்கிரமாக சிரிக்கிறார்கள். சிரித்து விட்டு கையை காட்டிவிட்டு இருங்கள் சென்று வருகிறேன் என்று உள்ளே போனவர்கள் தான் திரும்பி வரவே இல்லை. அல்லாஹ்விடத்தில் அவர் சந்தித்தார். எங்களுக்கு கடைசியாக காட்சியிருந்த அந்த பதிலுடைய வேளையில் தான் நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே கடைக்கண்ணால் பார்த்தோம். பெருமானார் அன்று சிரித்தார்களே, அற்புதமாக சிரித்தார். அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னா, உலகத்தில் எந்த தலைவருக்கும் அப்படி ஒரு சிரிப்பு கிடைக்கவில்லை. உலகத்தில் எந்த தலைவரும் அப்படி சிரித்ததில்லை. ஏன்னா தலைவர்கள் தாங்கள் எதை நல்லது என்று கருதுகிறார்களோ அதை அறிவிப்பார்கள். ஆனால் செயல்படுத்துறதுக்கு முன்னால் அவன் செத்து போயிடும். அவனுடைய போதனைகள் செயல்பட பருவம் படும் வருவதற்கு முன்னால் அவன் செத்துறான். போன பிறகுதான் அவன் பாதா அவன் பாதா அவன் பாதம் நடக்கும். இந்தியா சுதந்திரம் அடைந்து இத்தனை 58-60 ஆண்டுகளாக உருண்டாடிவிட்டதே, இந்த சுதந்திரத்துக்கான கனவு கொண்டவர்கள் இந்தியா எப்படி அமைய வேண்டும் என்று எண்ணினார்களே, அது இன்றாவது நிறைவேற்றிக்கிறதா? எந்த கொள்கையும் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் நான் எதை நினைத்தேனோ அதை சாதித்து விட்டேன். நான் வாலிபனாக இருக்கிற பொழுது எந்த காட்சியெல்லாம் எனக்கு சங்கடத்தை தந்ததோ அதையெல்லாம் நீக்கிவிட்டேன். வாலிபமாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் நான் மக்களை திருத்த வேண்டும் என்று எண்ணினோ திருத்திவிட்டேன். இதோ இந்த அற்புதமான காட்சியை பார்க்கிறேனே, நான் எண்ணி பார்க்கிறேன். அன்று சபா மலையிலே மக்களிடத்திலே மக்களை லாயிலாக இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், ஜெயம் பெற்றுள்ளீர்கள். அந்த பல தெய்வ வணக்கத்தை விட்டுடையுங்கள் என்று நான் சொல்லுகிற பொழுது என்னை மண்ணால் எரிந்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள். ஆனால் 23 ஆண்டுகளிலே இன்று நான் அந்த இணை வைத்தலை அரபகத்திலிருந்தே முற்றிலுமாக விரட்டி அடித்து விட்டேன். சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். நான் உலகத்திலிருந்து பிரிவதிலே எனக்கு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை. ஏனென்றால் நான் நினைத்த மாற்றம் ஏற்பட்டு விட்டது. பெருமானார் வாலிபனாக உலக வந்த காலத்தில் எப்படி இருந்தது? கவிஞர்கள் எல்லாம் அன்றைய கவிஞர்கள் எல்லாம் பாடுவார்கள், அரப்பன் வாஹிதன் அம் அல் பரப்பின் அருமூதாத்து குஸ்தி மத்தில் மூறு பரத்துல்லா தவல் உஸ்தா கதாலிகல் யஜ்அலுல் ரஜுல் பகீர். ஒரு கவிஞர் லதீத் என்று கவிஞர் பெருமானார் அவனுடைய பாடல் தான் பெருமானாருக்கு பிடிக்கும். அவர் சொல்றார், ஒரு கடவுளை வணங்குவானா 1000 கடவுளை வணங்குவானா? ஒருவனை வணங்குவானா 1000 பேரை வணங்குவானா? கல்விக்கு ஒன்று, வீரத்திற்கு ஒன்று, செல்வத்திற்கு ஒன்று, உயிர் பறிப்பதற்கு ஒன்று, உயிர் தருவதற்கென்று 1000கணக்கான கடவுளா? வேண்டாம், இந்த லாத்தியை முட்டேன், உஸ்தாவை முட்டேன், அறிவுள்ளவன் இப்படித்தான் செய்வான் என்பதாக அவர் கவிஞர் பாடுகிறாரே. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபமாக வருகிற நேரத்திலே இதை இணை வைத்திரை பார்க்கிறார்கள். இதை எப்படியாவது முடிவு கொண்டு வர வேண்டுமே என்று யோசனை செய்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் எதை நினைத்தார்களோ அது சாதிக்கின்ற பாக்கியத்தை தந்துவிட்டார். எனவேதான் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். தான் சொன்னதை செயல்படுத்தினால் என்ன கிடைக்கும் என்ற பெருமையையும் மக்களை அடையச் செய்துவிட்டுத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து உயர்ந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்ட அந்த பாதிப்பு பெண் சிசு கொலை, பெண் குழந்தைகளை அப்படியே கொண்டு விடுகிற காட்சி, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முறியடித்தார்கள் என்றால், எல்லா குழந்தைகளையும் பெண் குழந்தை பிறந்தால் விலக்கி வாங்கிவிடுவது. கதீஜா அம்மா அவர்களுடைய சொத்து பூராவத்தையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக எந்த வழியில் செலவழித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், பெண் குழந்தை எங்காவது பிறந்துட்டா உடனே போய் அந்த பெண் பிள்ளை விலைக்கு வாங்கி தந்தை பொறுப்பில் வைத்துக் கொள்ளும். பெண் சிசு கொலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நண்பர் வருகிறார். வந்தவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், என்ன எனக்கு அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி தந்துட்டீங்க, நான் இஸ்லாம் ஆயிட்டேன், ஆனா என் குற்றத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? என் குற்றத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? என்ன என்பதை குற்றம் செய்ய, என்னுடைய வீட்டில ஒரு நாள் பக்கத்து வீட்டு பிள்ளை வந்தது, பெண் குழந்தை. பக்கத்து வீட்டு பிள்ளை வந்தது பெண் குழந்தை, அழகாக இருந்தது. அது ஒரு 3-4 வயது இருக்கும். அந்த குழந்தையை பார்த்தவுடன் அழகாக இருந்தது. அழகா இருந்தவுடனே மனைவிட சொன்னேன், பரவாயில்லையே அழகா இருக்கு குழந்தை, நமக்கும் ஒரு குழந்தை இருந்தா இப்படித்தான இருக்கும் என்பதாக நான் கேட்டேன். அவள் என்னை நான் உண்மையிலேயே பிரியப்பட்டு விட்டேன் என்று நம்பி ஏமாந்து சொல்லிவிட்டால், அது நம்ம குழந்ததாங்க, நமக்கு பிறந்த குழந்தைதான், ஆனா நீங்க கொண்டிருந்துக்குள்ள என்னன்னு பயந்து நான் பக்கத்து வீட்டுல வளர்க்க சொல்லியிருந்தேன், அது நம்ம குழந்ததாங்க என்று ஏமாந்து சொல்லிட்டா. சொன்ன உடனே என் முகம் மாறிவிட்டது. குழந்தை அழகாக இருக்கிறது, பக்கத்து வீட்டு குழந்தை நல்லா இருக்குமே என்று சொன்ன நான், அது என் குழந்தை என்று சொன்ன உடனே என் முகம் மாறிடுச்சு.
உடனே அந்த பிள்ளையை தகுதர்ந்து இழுத்துக்கொண்டே சென்றேன். என் பின்னால் என் மனைவி வந்தால் அவளை விட்டுவிட்டு ஓட்டோட்டமாக ஓடி சென்று மண்ணை அப்படியே தோண்டி என் ஒருவனால் அந்த பிள்ளை என்னுடைய வலது கையை என்னுடைய காலு கீழால் வைத்து மிதித்துக் கொண்டு மண்ணை அவசர அவசரமாக தோண்டினேன். தோண்டி கொண்டு கொஞ்சம் பள்ளம் தாண்டியவுடன் அந்த பிள்ளையை போட்டு அப்படியே மண்ணால் மூடினேன். அது கத்தினது கத்தினது என்னுடைய கால் ஏறவில்லை. அது சாகும் முறையில் அதற்கு மேலேயே நின்று சாகி கொடுத்து நான் திரும்பினேன். யாரோ சொல்லலாம் சிலருக்கு மன்னித்துட்டா என்று போய்கிறேன். இது போன்ற கொடுமைகள் நடந்த காலத்திலே இதெல்லாம் தீர்த்து கட்ட வேண்டும் என்று பெருமானார் முயற்சி செய்தார்கள். மிகப்பெரிய வெற்றியை கண்டுவிட்டார். அன்பான பெருமத்திலே மிகப்பெரிய வெற்றியை கண்டுவிட்டார்கள். உகது யுத்தகலத்திலே அதற்கு ஹம்சாரில் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட பொழுது அவர்களுக்கு மூன்று குழந்தைகள். பெருமானார் கேட்கிறார்கள், மூணு பெண் குழந்தை, இதை யார் வளர்க்கிறார்? பெண் குழந்தை என்றால் புதைப்பது என்ற பழக்கத்திற்கு சொந்தக்காரனாக இருந்த அந்த மனிதர்கள் தான், அந்த ஜீவன்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்தில் கேட்கிறார்கள், மூன்று குழந்தை தகப்பனார் இறந்து விட்டால் இந்த குழந்தையை வளர்ப்பது யார்? ஒன்பது பேர் போட்டிக்கு வருகிறார்கள், நான் வளர்க்கிறேன் நான் வளர்க்கிறேன் நான் வளர்க்கிறேன். ஒன்பது பேர் போட்டிக்கு வருகிறார்கள். கடைசியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹுக்கு அவர்கள் தான் சொந்தக்காரர் என்பதற்கான அந்த பொறுப்பை அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். இந்த அல்ஹம்துலில்லாஹுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பெண்ணை வளர்க்க ஒருத்தனும் தயங்கிக் கொண்டிருந்த நிலைமை மாறி அடுத்த பிள்ளை நான் வளர்க்கிறேன்னு ஒன்பது பேர் போட்டி போடுறாங்களே, பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு போட்டி போடுகிறார்கள் என்ற மன சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஃதலுல் உஸ்தாதக்கி இப்னத்துக்கல் மர்ஹூமத்துக்கு இலைக்க இலைக்கலஹா சாஹிபுன் கைரம். நீ கொடுக்கிற தர்மத்திலே சிறந்த தர்மம் என்ன தெரியுமா? உன் மன உன்னுடைய மகள் ஒருத்தி வாழ் விளங்கி உன்னிடத்தில் வந்து நின்றால் அவளுக்கு நீ கொடுக்கிற செலவுதான் சிறந்ததாக. பெண்ணை பற்றி பெருமானார் இவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார். ஒரு மகள் வாழ்வளந்து நிற்கிறாள், உன்னிடத்தில் வந்து விட்டாள் என்றால் அவளுக்கு நீ எவ்வளவு கொடுக்கிறாய் அதுதான் உனக்கு சிறந்த தர்மம். இவனத்துக்கள் மருதூதத்து இலை கலைக்கலாக காட்டும் கைரன். உன் தயவை தேர அவளுக்கு வேறு வழி இல்லை, உன்னிடத்தில் அவள் வந்து நிற்கிறாள் என்றால் அப்படிப்பட்ட பிள்ளைக்கு நீ உதவுகிற ஒவ்வொன்றும் மிகப்பெரிய தர்மம் என்று சொல்லலாம் என்று சொன்னார். யார் ஒருவர் மூன்று பிள்ளைகளை அவன் பெற்று அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் ஒழுக்கத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளின் இரக்கமாக அந்த பிள்ளைகளை கரையேற்றி விட்டால் நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம் கடமை என்று சொல்லலாம். மூணு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை ஆணாக்கி அவர்களை திருமணம் முடித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய செய்திகளை செய்துவிட்டால் சொர்க்கம் சொன்னார், சொர்க்கம் கடமை என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யாரோ சொல்லலாம் ரெண்டு என்று சொல்லிவிட்டார்கள். ரெண்டு பிள்ளை பெற்றிருந்தாலும் சொன்னா சொர்க்கம் கடமை என்றார். சஹாபா பெற்றார்கள், ஒன்னு நாங்க கேட்க விட்டுட்டோமே, இப்ப வருத்தப்படுறோம், ஒண்ணு கேட்காம விட்டேன். ஒண்ணு கேட்டிருந்தால் சரி என்று சொல்லி இருப்பார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிள்ளை பெற்றவனுக்கும் சொர்க்கம் கிடைத்திருக்கும். பெண் பிள்ளையை பெற்று எடுத்து வளர்ப்பது என்பது சொர்க்கத்திற்கு காரணம். பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய உரிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், சகோதரன் தன்னுடைய சகோதரியை ஆளாக்கி கரையேற்றினாலும் இதுவே நிலைமைதான். ஒரு சகோதரன் தன்னுடைய மூன்று அக்கா தங்கத்தில கட்டி கொடுத்திருக்கிறான், இல்லை ரெண்டு அக்கா தங்கத்தில கட்டி கொடுத்திருக்கிறான். அவளை வளர்த்து அவர்களை ஆளாக்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை செய்து ஒரு சகோதரன் சேர்ந்தானால் அவுஜபலகுள் சென்னா அவனுக்கும் சொர்க்கம் கடமை என்று சொல்லல ஆலோசனம் கொடுத்தனர். பெண்களை பற்றி ஏராளமான பொன்மொழிகள் சொல்வார்கள். ஆனா ஒரு பெண்மணி சின்ன சின்ன பிள்ளைகளை அவள் கொண்டு புருஷன் அவளை விவாகரத்து செய்துவிட்டான் அல்லது இறந்து விட்டான், புருஷன் இறந்து விட்டான் அல்லது விவாகரத்து செய்துவிட்டான், அந்த பெண்மணி மறுமணம் செய்யாமல் ஆசைகளை அடக்கிக் கொண்டு என் பிள்ளைகளை காப்பாற்றுவதுதான் எனக்கு இன்பம், என் பிள்ளைகளை காப்பாற்றுவதுதான் எனக்கு இன்பம் என்று சொல்லி தன்னுடைய இன்பத்தை எல்லாம் வென்று விழுங்கிவிட்டு பிள்ளைகளை கருவாக்கி உருவாக்கி அவர்களை ஒரு உற்படியாக்குவதற்காக நீ முயற்சிகிறாளே, அவளும் நானும் இரண்டு விரல்களோடு இணைந்திருப்போம் சொர்க்கத்திலே என்று சொல்லலாம். ஒரு பெண் தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் ஆளாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தந்தை இன்பத்தை எல்லாம் தந்தைய எண்ணங்களை எல்லாம்
தூக்கி விசிறி எரிந்து விட்டு பிள்ளைகளை ஆளாக்குவதிலேயே அவள் கண்ணீர் நிறக்கமாக இருக்கிறாள் என்றால் அவளும் நானும் சொர்க்கத்திலே இருவரும் போன்று இணைந்திருப்போம் என்று சொன்னார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கொடுமை பார்த்ததனால் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார் தெரியுமா? அந்த பார்த்த கொடுமைகள் அரபகத்திலே, அரபகத்திலே ஒருவன் கணவன் 100 ரூபாய் கடன் வாங்கியிருப்பான், ஒருத்தன் கொடுக்க வைக்கிருக்காது. உடனே அவன் மனைவிட்ட சொல்லுவான், அவனுக்கு 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், அதை கழிக்கிற வரைக்கும் நீ அவனுக்கு மனைவியாக. அவள் போய்த்தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. இவன் 100 ரூபாய் கடன் பெற்றதற்காக வேண்டி அவளை அடகு வைத்து விடுவான். அந்த 100 ரூபாய் திருப்பி கொடுக்கிற வரைக்கும் அவனுக்கு தான் அவள் மனைவி. தான் பட்ட கடனுக்காக வேண்டி, தன்னுடைய நட்புக்காக வேண்டி, இவன் என்னுடைய கூட்டாளி, அவன் சந்தோஷமா இருக்கான் விரும்புறேன், அதனால நீ அவன் ஒரு 10 நாளைக்கு இருப்பா சொல்லுவான். அவளால் மறுக்க முடியும். நண்பன் அவளை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும். எனவே அவன் சிரித்தால்தான் நான் சிரிப்பேன், எனவே அவனிடத்தில் 10 நாள் இருந்துவா என்று சொல்வான். இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அந்த ஊரிலே பெரிய தலைமைக்காரனா இருந்தால் தன்னுடைய மனைவி பார்த்துடுவான், நீ அவனுக்கு போய் படிச்சு உள்ள உண்டாயிட்டுவா, ஏன்னா அவன் கெட்டிக்கார, அவனுக்கு பிறக்கிற புள்ள கெட்டிக்காரத்தனமா இருக்கும், அதனால அவனுக்கு படுத்துவது எனக்கு பிள்ளைய கட்டிடுது. ஒவ்வொருவனும் தன்னுடைய மனைவியை ஊரினுடைய தலைமைக்காரன் அறிவாளி அவனிடத்திலே கொண்டு போய் விடுவான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல்நிலைக்கு வந்த பொழுதும் கூட பல பெண்கள் என்னை மன முடியுங்கள், என்ன மன முடியுங்கள், என்ன மன முடியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். காரணம், அந்த நாகரிகம் உயர்தரமான புத்திசாலி என்றால் அவனிடத்தில் படுத்தால் நல்ல பிள்ளை உண்டாகும் என்ற அந்த நாகரிகத்தின் அடிப்படையில பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பல பேர் வந்து வேண்டிக் கொண்டார். கணியத்திற்குரிய பெருமக்களே, அவற்றையெல்லாம் பெருமானார் மனம் தந்தால் 1000க்கு மேல் போயிருக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் ஆசைப்பட்டவர்கள் அல்ல. அதை இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த நாட்களில் நாம் பார்ப்போம். எதற்கு சொல்கிறேன்னா, ஒரு தலைவனாக இருந்தால் தலைவன் அறிவாளியாக இருப்பான், எனவே அவனிடத்தில் பிறக்க உள்ள பிறக்க வேண்டும் என்பதற்காக அடமானம் வைத்த அந்த காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணுடைய கொடுமையை பார்த்துத்தான் அதை தீர்க்க வேண்டும் என்று முடிவு கட்டினார்கள். தீர்த்து விட்டு அற்புதமாக பெண்ணுக்கு உள்ள மரியாதையை கொடுத்து விட்டுத்தான் இந்த உலகத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்து சென்றிருக்கிறார். மதுபானத்திற்கு அடிமையாக இருந்த அந்த காலகட்டம் எப்படி ஆனது? மதீனாவிலே எல்லோரும் மதுபானத்தை போட்டு உடைத்தார்கள். மதுபானத்தை போட்டு உடைத்ததினால் அந்த மதுபானம் பூமியிலே இஞ்சி போய் இருந்தது. மதுபானம் பூமிக்குள்ளே இஞ்சி போய் இருந்தது. ஒரு மாதத்திற்கடையில் திரும்ப மழை போடும் பொழுது ஒரே மதுபான வீச்சம் தான் வீச்சமா. சும்மா கதைக்காக வேண்டி சொல்லவில்லை மதுபானத்தை அவர்கள் கொட்டினார்கள் என்று, கதைக்காக வேண்டி அல்ல, உண்மையிலே கொட்டி அது பூமியில அப்படி ஊறி போன காரணத்தினால் மழை பொழிந்தால் மதுபான வாடை தான் விஷயம். மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துகின்ற அடிமைப்படுத்துகிற அந்த கோரக நிகழ்ச்சியை பார்த்து பெருமானார் அதற்கு எவ்வளவு மாற்றி செய்கிறார்கள். அதில் பிலால் அலி இல்லாஹலான் போய் காபாவிலே ஏறி நின்று கொண்டு பாங்கு சொல்ல சொன்னார்கள். பத்தக மக்காவிலே அந்த அரபகத்தவர்கள்லாம் என்ன சொன்னார்கள், இந்த கருங்குரங்கிட்ட வேற ஆள் கிடைக்கவில்லையா, இந்த முகம்மதுக்கு முகம்மதுக்கு கருங்குரங்கிட்ட வேற ஆள் கிடைக்கவில்லையா, அடிமையை காபாவிலே ஏறுகிற அளவிற்கு அடிமைக்கு அவ்வளவு உரிமை வந்து விட்டதா என்று கேட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலாக அபூபக்கர் அதில் பிலால் அவர்களை காபாவின் மீது இருந்து கொண்டு பாங்கு சொல்ல பணித்தார். ஏன்? அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும். அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் காபத்துல்லாவில் தான் செல்லுகிற பொழுது தன்னுடைய அருமையான இபன் அப்பாஸ் போன்ற சஹாபாக்களை அழைத்துட்டாமல் பிலாலைத்தான் அழைத்துச் சென்றார்கள். ஆலய பிரவேசம் தனக்கு முதல் முதலாக கிடைத்த அந்த சந்தர்ப்பத்திலே தானே அப்பொழுதுதான் காபத்துல்லாவில் நுழைந்து பார்க்கிறோம் என்ற அந்த பெருமையோடு பிலாவுல்லாவை அழைத்துச் சென்றார். மேராஜிற்கு சென்று வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நண்பர்களை பார்த்தார்கள், பிலாலே உம்முடைய செருப்பு சத்தத்தை நான் மேராஜில பார்த்தேனே, உங்களுடைய செருப்பு சத்தத்தை நான் மேராஜிலே பார்த்தேனே, என்ன காரணம் நீ செய்தீர், என்ன அமல் செய்தீர் என்று கேட்கிறார்கள். அபூபக்கருடைய செருப்பு சத்தத்தை பார்க்கிறேன்றோ, உமருடைய செருப்பு சத்தத்தை பார்த்தேன்றோ, உஸ்மானுடைய செருப்பு சத்தத்தை பார்க்கிறேன் என்று சொல்லவில்லை. தான் மேராஜிக்கு சொர்க்கத்துக்கு செல்கிற பொழுது அங்கு பிலாலுடைய செருப்பு சத்தத்தை பார்க்கேன் என்று சொல்லி ஒரு அடிமையை தான் சொர்க்கம் செல்கிற பொழுது அவரும் வந்தார் என்ற ஒரு உயர்நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய காரணத்தால் எல்லோரும் செய்கிறார் பிலால் என்றுதான் சொல்வார். உமரை யாரும் செய்தனா உமர் என்று சொல்வது கிடையாது. உஸ்மான் இல்லாவை யாரும் செய்தனா உஸ்மான் என்று சொல்வதில்லை. அவங்களுக்கு இடையே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆனால் பிலாலை யார் குறிப்பிட்டாலும் சரி செய்யதுனா பிலால் என்பதாகத்தான் குறிப்பிடுவார்கள். அந்த உயர்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொடுத்தார். அப்ப அவர் சொன்னார், ஒண்ணு செய்யறது இல்லை, எப்ப காட்டு போனாலும் ஒலி செஞ்சிருவேன், ஒலி செஞ்சா தொழுதுருவேன். ஏண்ட ஒண்ணு பழக்கம் என்ன,
காத்து போயிட்டா ஒலிச்சுடுவேன், ஒலிச்சிருந்தா ரெண்டு கார் சொல்லுவேன். இதுதான் என்னுடைய பழக்கம் என்று ஹசரத் பிலால் அவர் சொன்ன பொழுது, அதுதான் உங்களை அங்க வர வைத்திருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காட்சி. ஜுவேரியா என்று ஒரு அடிமை, ஜுவேரியா என்று ஒரு அடிமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு வருகிறது. என்று ஒரு தற்காப்பு யுத்தம் பெருமானாருடைய துணைவீரை பற்றி ஒரு நாள் பேசுவோம், அதுல வரும். ஜுவேரியா என்று ஒரு அடிமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த அடிமை அவர்களுக்கு வருகிறது. கிட்டத்தட்ட 70 பேர்கள் அந்த அடிமையாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், கொத்தடிமையாக 70 பேர் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜுவேரியா அந்த பொண் கொஞ்சம் தைரியமான பொண், நபிகள் இடத்துல வந்து என்னை நீங்கள் அடிமையாக வைத்திருக்கிறீர்கள், நான் கொஞ்சம் பணம் தந்தால் என்னை விட்டு விடுகிறீர்களா வந்து கேட்கிறாங்க. பணம் தந்தா என்னை நீங்க உரிமை விட்டு விடுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி நான் தர்றேனே பணம் தர்றேன் என்று சொன்னார்கள். நீ பணம் தந்துருங்க உரிமை விட்டுறேன்னு சொன்னாங்க. பணம் தருகிறேன் விட்டு விடுகிறீர்களா, உரிமை விட்டு விடுகிறீர்களா, அப்படி ஒரு பழக்கம் இருந்தது இந்த காலத்திலே. பணத்தை கொடுத்து விடுதலை வாங்கி கொண்டு சென்று விடலாம், குறிப்பிட்ட தொகையை கொடுத்து விட்டால் உரிமை விட்டு விடுகிறீர்களா, ஆனா நான் விட்டு விடுறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த பெண் அடுத்து மெதுவா மடியில் கை வச்சு தாங்க கொஞ்சம் உதவி செய்கிறேன், பணம் தர்ற உரிமை விட்டு விடுதல் என்று சொன்ன பெண் பெருமானாரிடத்தில் தாங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க சிரிச்சுட்டாங்க. சிரிச்சு சொன்னாங்க, உன்னை நான் மணந்து கொள்ளுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையை உரிமையிடுவதல்ல, உரிமையிட்டு உன்னை நான் ஒரு காசு இல்லாமல் உரிமையிட்டு உன்னை நான் மணந்து கொள்கிறேன் சம்மதமா என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி சந்தோஷம் தாங்கல, சம்மதித்தார்கள், மணந்து கொண்டார்கள். பெருமானார் ஏன் மணந்து கொண்டார்கள் என்றால், பெருமானார் இந்த அடிமையை மணந்து கொண்ட உடனேயே மற்றவர்கள் எல்லாம் பார்க்காங்க, ரசூல்லாவுடைய மனைவிக்கு சொந்தக்காரன நான் எப்படி அடிமையாக்குவது, ரசூல்லாவுடைய மனைவி ஊர்க்காரன நான் எப்படி அடிமையாக்குவது, ரசூல்லாவுடைய மனைவி வீட்டுக்கு வேலைக்காரன நான் எப்படி அடிமையாக்குவது என்று சொல்லி 70 பேரும் அந்த நேரத்திலேயே அடிமையை விட்டு விட்டார். ஹாரிசா என்று ஒரு அடிமை ஹதிஜா நாயகத்தின் மூலமாக வாரிசா வருகிறது பெருமானாருக்கு. பெருமானாருக்கு ஒரு அடிமை கைக்கு கிடைக்கிறது, தெய்வமன் ஹாரிசா அடிமை கைக்கு கிடைக்கிறது. அடிமையை கண்டாலேயே வெகுந்து வருகிற பெருமானார் தனக்கு ஒரு அடிமை வருகிறது என்று தெரிந்தவுடன் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்கள் தெரியுமா, உடனடியாக அந்த அடிமையை தன்னுடைய மகன் என்று அறிவிச்சார். காபத்துனாவிற்கு சொல்கிறார்கள், செய்துன ஹாரிதா அடிமை அல்ல, என் மகன், என் வளர்ப்பு மகன், நான் அவரை நேசிப்பதை போன்று உலகத்தில் யாரையும் நான் நேசித்ததில்லை, என் மகன் என்னை நேசிப்பதை போன்று உலகத்தில் யாரையும் என்னை நேசித்ததில்லை. அபுபக்கரில்லாஹெல்லாம் நாம் சொல்லிக்கொள்வோம், ஆனால் உண்மையிலே பெருமானார் ஒத்துக்கொண்ட செய்தி, செய்துன ஹாரிதா என்னை நேசித்ததை போன்று யாரையும் நேசித்தது. அடிமை அந்த அடிமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரை தன்னுடைய வளர்ப்பு முகன் என்று மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்தி அடிமையை ஒழிப்பதற்காக வேண்டிய அவர் செய்த பெரிய ஏற்பாடு. அவருக்கு ஒரு மணப்பெண் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வருகிற பொழுது தன்னுடைய மாமி மகள் சிறந்த அழகி குறைஷ் குலத்து மிகப்பெரிய கண்மணி அவர்களை மணந்து வைத்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் அது வேறு வகையான விளைவுகளை ஏற்படுத்தியது என்பது வேறு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமையை ஒழிப்பதற்கான செய்துவிட்ட ஏற்பாடுகள். இப்படியே அவர்கள் வாழுகிற காலத்தில் எதுவெல்லாம் மனதை தொட்டதோ அதையெல்லாம் வென்று உரியடித்து விட்டு முடித்து துடைத்தெடுத்து விட்டு தான் உலகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். வாலிபர்களே, உங்களுடைய வாலிப காலத்திலே சில செய்திகளை நீங்கள் வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்தி விட்டு தான் ஓய வேண்டும் என்பதிலே அக்கறையாக அது எடையில் வந்தது. வாலிப மோகம் 10 நாள் இருந்தது. அல் ஜுனூனும் அஷபாபு ஜுனூன், வாலிபம் என்பது பைத்தியம், பைத்தியம் எழுதிட்டா பழைய நிலைமையில மறந்துவிடும் என்று நிலையில் இல்லாமல் வாலிப நேரத்திலே சிறு சிறுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிற பொழுது உண்மையான சிறுதிருத்தமாக அது இருக்குமானால் அதை வென்றுவிட்டுத்தான் நீங்கள் உலகத்திலிருந்து ஓய வேண்டும். ஏனென்றால் உங்கள் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் வாலிப நேரத்தில் துக்கமாக கருதினார்களோ அதையெல்லாம் தொடைத்து எடுத்து விட்டுத்தான் உலகத்திலிருந்து பிரித்து சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தி உங்கள் முன்னால் வைத்து விடைபெறுகிறேன். வாசுதவானே சம்பிரில்லாஹிரத்திலாக سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا إنك أنت التواب الرحيم، وصلى الله تعالى وسلم على سيد الخلق سيدنا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. صلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين.